எத்தனை சரித்திர நாயகர்களின் காலடி சுவடுகள் இந்த முற்றத்தில் பதிந்தன, எத்தனை எத்தனை வரலாற்று நாயகர்களின் மூச்சுக்காற்று இந்த வளாகத்தில் உலவின. வானளவு அதிகாரம் பெற்றிருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அதிகாரம் மிகுந்திருந்த எத்தனையோ அதிபதிகள் இதன் முற்றத்தில் புதைக்கப்பட்டுள்ளனர். அத்தனையும் உள்வாங்கி மௌன சாட்சியாய் நிற்கிறது சரித்திர பெருமை மிக்க செயின்ட் மேரிஸ் தேவாலயம். வியாபாரத்திற்காக இந்தியா வந்து பின்னர் பல தேசங்களை ஆளும் ஏகாதிபத்தியமாய் உருவெடுத்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இதன் ஊழியர்களுக்கான வழிபாட்டு தலமாக 1678 அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த செயின்ட் மேரிஸ் தேவாலயம். அந்த காலத்திலேயே குண்டு துளைக்க முடியாத சுவர்களுடனும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும்படியான அமைப்புகளுடனும் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்குள் இந்த தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதுவே இந்தியாவில் பிரிட்டிஷார் கட்டிய முதல் தேவாலயம். இங்குள்ள அபூர்வ வகை பைப் ஆர்கன் எனும் இசைக்கருவி பிரிட்டனில் இருந்து கொண்டுவரப்பட்டது. தஞ்சை மன்னர்கள் அனுப்பி வைத்த மரச்சிற்ப கலைஞர்களின் கைவண்ணம் இன்றளவும் மிளர்கிறது. சென்னை மாகாணத்தின் புகழ்பெற்ற கவர்னராயிருந்த இயேலின் திருமணம் இந்த தேவாலயத்தில்தான் நிகழ்ந்தது. இங்கு பதிவான இந்த முதல் திருமணமே விதவை மறுமணம்தான். கேத்ரின் ஹைன்மர்ஸ் என்ற விதவையை மணம் புரிந்தார் இயேல். தனது 19வது வயதில் குமாஸ்தா வேலை தேடி சென்னைக்கு வந்து பின்னர் பிரிட்டிஷ் இந்தியாவின் அதிகாரத்தின் உச்சங்களை தொட்ட ராபர்ட் கிளைவின் திருமணமும் இங்கேதான் நிகழ்ந்தேறியது. இந்தியர்களால் பெரிதும் போற்றப்பட்ட தாமஸ் மன்ரோவின் மறு அடக்கமும் இங்கேதான் நிகழ்ந்தது. உலக புகழ்பெற்ற பறவை ஓவியராய் திகழ்ந்த லேடி எலிசபெத் வில்லனின் உடல் இந்த தேவாலயத்தில்தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வரலாற்றில் எத்தனையோ ஆட்சி, அதிகார மாற்றங்கள், பல சாம்ராஜ்யங்களின் எழுச்சி வீழ்ச்சி என்று அத்தனையும் கண்ட அர்த்தம் பொதிந்த கனத்த மௌனத்துடன் சென்னையின் ஜார்ஜ் கோட்டையில் கம்பீரமாய் நிற்கிறது இந்த பழமையான செயின்ட் மேரிஸ் தேவாலயம்.